My name is Sitamura Senior from Chennai Event Professionals, Chennai Event MCs and Chennai Event Entertainers and Event MC, MC Trainer, MC Manager and Founder of the above brands. In the kind of live, again, it's going to be in both the languages, a mixture of English and Tamil for the want of audience across India, and also certain things that have been said very clearly for the Tamil audience. So most of my communication, mostly I'll be using Tamil language here and a little bit of English for the want of other audience who are across India who have shown interest. So first thing, after seeing my post for the last couple of days, a lot of you asked me about what are the other activities I'm involved. Most of the time after seeing my post, people tell me that, hey, you could have told me before, I would have joined you. இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல ரீசெண்டா வந்து ரெண்டு போஸ்ட் என்னன்னா, ஒன்னு வந்து சிஐஒஎஃப் சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் பத்தி, லாஸ்ட் டூ டேஸ் மாயாஜால வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் சென்னை இன்டர்நேஷனல் கான்டெஸ்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட போஸ்ட். அண்ட் ரெண்டாவது, நான் வாட்ஸ்அப்ல நிறைய பேர் ஷேர் பண்ணும், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணல, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருந்தேன், இந்த சென்னை இந்தியா எக்ஸ்போ ஷாப் 2018 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடிஷன் தான், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் ராய்பேட்டால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டு பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ டூ ஏ காமன் லைவ். இந்த லைவ்ல எப்படின்னா, இந்த ரெண்டு இவெண்ட் பத்தி நான் பேசிக் பிரீஃபிங் மட்டும் கொடுத்துறேன், அண்ட் ஐல் டூ அனதர் எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ப்ராபப்ளி ஐல் பி டூயிங் இட் அலாங் வித் நந்தினி. இந்த ரெண்டு இவெண்ட்டுமே தனித்தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ஃபார் திஸ் சென்னை இந்தியா எக்ஸ்போ ஷாப் 2018 தனி லைவ் பண்ணுவேன், சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் 2018 ஒரு செப்பரேட் லைவ் பண்றேன். இந்த லைவ்ல ரெண்டுமே கம்பைன் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு டாக் அபவுட் சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் 2.0. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஏபிஆர் சார், அமித் பிரசாத் ரெட்டி சார் அண்ட் கோகுல் ஹூ ஹவ் கிவன் அஸ் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் ஷேர் பண்ணிருந்தோம், லாஸ்ட் இயர் பத்தி நிறைய போஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். முடிச்சதுக்கு அப்புறமா இவெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஷேர் அவர் ஜர்னி ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சிஐஒஎஃப் என்னா, சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட், விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் யூத் கான்க்ளேவ். யூத் அப்படின்னு சொல்லும்போது யூத்க்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஏஜ் சொல்லலாம், ஒரு ஒரு இவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறும். அதுல இதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு, 34 ஐ கேஸ், நீங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த ஏஜ்குள்ள இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ல வந்து கலந்து 32 or 34, ஐம் நாட் ஷோர், நான் கரெக்டா செக் பண்ணி சொல்றேன், இன்னைக்கு வெப்சைட்ல பாக்கலாம். ஸோ என்னன்னா, அந்த ஏஜ்குள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு மோர் தென் 250 டைப்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த நெக்ஸ்ட் 16 days. நெக்ஸ்ட் அப்படின்னும்போது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கோலாகலமா வந்து மாயாஜால வந்து வி ஸ்டார்டட். ஸோ டே ஒன் வி ஹேட் மிஸ்டர் சென்னை காம்படிஷன் அண்ட் வி ஹேட் மிஸ் சென்னை காம்படிஷன் அண்ட் எஸ்டே வி ஹேட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் காம்படிஷன். ஸோ இது மாதிரி வந்து மொத்தம் 250 ஈவெண்ட்ஸ். நிறைய பேர் நினைக்கலாம், ஓகே இது வந்து ஃபேஷன் ஷோ மட்டும்தானா, இது வந்து மாடலிங் வச்சுதானு, கிடையவே கிடையாது. எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று இண்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, நீங்க செஸ் கேரமா இருக்கலாம், இல்லை அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் பாஸ்கெட் பால் கிரிக்கெட் ஹாக்கியா இருக்கலாம், இல்ல நீங்க பிசினஸ் பீப்பிளா இருக்கீங்கன்னா பிசினஸ் பிரசன்டேஷனா இருக்கலாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேரியஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க பிளீஸ் அந்த வெப்சைட் குள்ள போய் பாருங்க, www.ciyf.org. இதுக்குள்ள போனீங்கன்னா என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நானும் நந்தியும் பார்க்கும்போது நாங்களே சர்ப்ரைஸ் ஆயிடும். ஏன்னா நாங்க கோகுல் கூட அமர் சார் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த விஷயத்தை ஓவரால் சொன்னாங்க. பட் வென் யூ என்டர்ட் இன் டு தி வெப்சைட் அண்ட் சா தட் வி ஆர் ரியலி ஸ்டன்ட், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு டேலண்ட் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் மத்தவங்களுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வெப்சைட் போய் பாருங்க. ஏதாவது ஒரு வகையில ஒண்ணு இல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 ஆக்டிவிட்டில நீங்க கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஃபீல்ட் வந்து செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 70 டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து நிறைய காலேஜஸ்ல நடக்குது, இது மாதிரி மாயாஜாலி வென்யூ பார்ட்னர், அங்க நிறைய இவெண்ட்ஸ் நடக்கும். ஸ்பென்சர் பிளாசால நெக்ஸ்ட் வீக் ஒரு ஆக்டிவிட்டி நடக்க போகுது, மென்ஸ் பிசிக்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஹேப்பனிங். இதுல நீங்க என்ன பண்ணணும், எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, CIOF volunteers, already we have enough volunteers and நிறைய partners, sponsors இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் குட் எனப். அதையும் தாண்டி வேற யாராவது நீங்கள் ஸ்பான்சராக வரணும், பார்ட்னராக வரணும், வாலண்டியர்ஸாக வரணும் அப்படின்னா, யூ கேன் காண்டாக்ட் மீ, ஐ புட் யூ த்ரூ தி ஆர்கனைசிங் டீம் அண்ட் தே கேன் டெல் யூ வெதர் தே கேன் இன்வால்வ் யூ இன் தி ப்ராசஸ். நெக்ஸ்ட் இன்னும் 16 days இருக்கும் போது, 16th அன்னைக்கு செப்டம்பர் 16th கோலாகலமாக நம்மளுடைய நேரு ஸ்டேடியத்தில் வி ஆர் கோயிங் டு ஹவ் தி க்ளோசிங் செரிமனி இந்த ஈவினிங் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவ்வளோ பெரிய ஈவெண்ட் இது. மோர் தென் அரௌண்ட் ஒரு 5 lakh யூத் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு எஸ்டிமேட். So enna neenga contact pannanum appadina, you can contact me on my mobile number 9003087198. Okay, the volunteering or sponsors. Now coming to, if you want to take part in the activities, if you want to take part in the contest, again neenga website kulla poi neenga vandha adula register now nu option irukum, adula poi neenga register pannalam. Enna enna competition neenga kalandukkanumo kalandukalam, neenga team a irukina team a, illa solo working for example chess adula irukna individual a kalandukalam, cricket hockey adumbo neenga team a vandha register pannalam. Adula ungalku edha challenges irukku kashtama irukku appadina, you can anytime contact me, I'll definitely guide you and I'll put you through the volunteers or the organizing team. They would be able to help you. So this is what I wanted to share about CIYF Chennai International Youth Fest 2018. It's edition 2.0. Last year, first year, romba alaga 16 days poichu. Opening ceremony forum all aarambichi ippa paadi thalamaiyil aarambichathu. Closing ceremony nammudaiya Puducherry governor Lieutenant Kiran Bedi ma'am, I'm sorry, yes, Lieutenant Kiran Bedi ma'am, Kiran Bedi IPS, avangalude thalamaiyila vandu last year vandu kolagalama
லாஸ்ட் டே முடிஞ்சது. ஸோ அதோட செகண்ட் எடிஷன் அப்படின் போது அதோட இன்னும் கிராண்டா இந்த வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஸோ பிளீஸ் பி எ பார்ட் ஆஃப் இட் அண்ட் கெட் பெனிஃபிட்டட். ஓகே, நவ் கமிங் டு தி எக்ஸ்போ. எக்ஸ்போ பத்தி சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நான் ட்ரைனிங் போறோம் அப்படின் போது நிறைய பேர் வந்து ட்ரைனிங் எல்லாம் போறியா, காசு கட்டு போறியா போறியா அப்படின்னா நிறைய பேர் கேட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதை மாதிரி டியூன் ஆயிட்டு, நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னா ஈவெண்ட் போகணும், சம்பாதிக்கணும், வரணும் அப்படின்றதான் இருக்க தவிர, அதை தாண்டி அங்கே லேர்னிங்கா இருக்கட்டும் இல்ல நெட்ஒர்க்கிங்கா இருக்கட்டும் ட்ரைனிங்கா இருக்கட்டும், இது நிறைய பேருக்கு இன்னும் அந்த கல்ச்சர் வரல அப்படின்னு சொல்லலாம். தெர் ஆர் வெரி ஃபியூ எம்சிஸ் ஹூ ஹவ் அண்டர்ஸ்டுட் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபியூ ஈவெண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் இம்பார்ட்டன்ஸ். அந்த வகையில் வந்து நான் இந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கும்போது எனக்கு தெரியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஸ்டேஜ் த்ரீ ஈவெண்ட்ஸ் மிஸ்டர் சந்தோஷ் ஹூ ஹஸ் கைடட் மீ, ஹூ ஹஸ் ஹெல்ப் மீ இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ப்ராசஸ் அண்ட் ஹூ ஹேட் கண்டினியூஸ் ஃபாலோ வித் மீ அண்ட் ஃபைனலி ஐ மீன் டு திஸ் எக்ஸ்போ. இந்த எக்ஸ்போட நேம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் சென்னை இந்தியன் எக்ஸ்போ, சென்னை இந்தியா எக்ஸ்போ ஷாப் 2018. இட்ஸ் பீங் ஆர்கனைஸ் பை ஐஇஎஸ்ஏ. ஐஇஎஸ்ஏ அப்படின்னா என்னன்னா இந்தியன் எக்ஸிபிஷன்ஸ் கான்ஃபரன்சஸ் அண்ட் ஈவெண்ட் சர்வீசஸ் அசோசியேஷன். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம், நெட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நான் சந்தோஷ் சார் கிட்ட பேசும்போது கிடைச்சது என்னன்னா, நான் ரொம்ப நாளா வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் தேடிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் எம்சி யூனியன் ஸ்டார்ட் பண்ணல, எம்சி அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஐ எம் நாட் எலிஜிபிள் அட் திஸ் மொமெண்ட் ஃபார் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நானே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது கிடையாது, ஐம் நாட் கெட்டிங் எக்ஸ்பர்டைஸ். பட் இன் எம்சி எஸ் ஐ டூ லாட் ஆஃப் ரிசர்ச், ஐ வாண்ட் கெட் எக்ஸ்பர்டைஸ் இன் தட், ஐ வாண்ட் டு கிரியேட் லெகசி இன் தட். ஸோ அந்த வகையில் ஐ வாண்ட் பி அ பயனியர் ஆர் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் தட் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்களா தெரியல, பட் ஐ வாண்ட் டு டூ இட். பட் அதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம் போது. பட் ஐம் ரெடி டு ஃபேஸ் இட், ஏன்னா வென் ஐ ஹவ் லேர்ன்ட் எவ்ரி திங், வென் ஐ ஹவ் காட் எவ்ரி திங் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் இட் பேக் டு திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது, யார் யார் இதுக்கு கை கொடுக்குறீங்களோ ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், வி கேன் டெஃபினெட்லி ஒர்க் டுகெதர் அண்ட் ஸ்டார்ட் இட். அந்த வகையில் எம்சி யூனியன்லாம் இருக்கா எனக்கு தெரியல, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இட். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் யூனியன் இருக்குன்னா அதில் ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் ஐ லேர்ன் சம்திங் அவுட் ஆஃப் இட். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த பீரியடில் தான் ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கல. பட் சந்தோஷ் சார் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், ஆல் இண்டியா லெவல் ஒரு அசோசியேஷன் இருக்கு, இஇஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு, ஈவெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன். அதே மாதிரி வந்து இவங்க ஃபார்ம் பண்ணிருக்கிறது வந்து ஐஇஎஸ்ஏ, இந்தியன் எக்ஸிபிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈவெண்ட் சர்வீசஸ் அசோசியேஷன், தமிழ்நாடுக்கோ சென்னைக்கோ இது சாப்டர் அப்படின்ற மாதிரி. அப்கோர்ஸ் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கும், லைக் தட் பி ஒன் டைம் ஃபீ அண்ட் ஆல்சோ ஆனுவல் ரினுவல் ஃபீ. இது எந்த ஒரு யூனியனாக இருந்தாலும் சரி இது மாதிரி இருக்கும், யூல ஒன் டைம் ஃபீ அண்ட் தி ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதில் ஜாயின் பண்ணினா என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, தென் யூல் பி ஜாயினிங் அ க்ளோஸ் வாட்ஸ்அப் குரூப், அதில் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஷேர் பண்ணிப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா அங்கேருந்து தலையிட்டவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி யூனியன் சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும், யூனியன்ன்றது நம்ம ஒற்றுமையாக வச்சுக்கிட்டு மற்றவங்க நம்மளை வந்து ஓவர் ரைட் பண்ணாத அளவுக்கு நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ அந்த வகையில் வந்து அதை பற்றி அதிக டீட்டெயில்ஸ் வேணும்னா மோர் தென் காண்டாக்டிங் மீ, யூ கேன் காண்டாக்ட் மிஸ்டர் சந்தோஷ். Probably if you ping me, I can share his contact number. You can get in touch with him. He will guide you the entire process. And coming to this expo, even in the EMAO, IESO, we see the organized Pandora Expo. Though. It's being powered by Wings Convention Center, YMCA Raipeta. Naripet Tenjurko Raipeta la YMCA nirukkai. Ippo vandha the Wings Convention Center nari activities anna pannit irukkanga. This expo is on September 21st and 22nd. So, yedukkaga in the expo, yari yarka abdin paathina, it's for the event professionals, event managers arkla, decorators arkla, lighting persons இருக்கலாம், ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருக்கலாம், எம்சிஸ் டிஜேஸ் எனி சார்ட் ஆஃப் யூன் ப்ரொஃபஷன் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்போன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வர டவுட், ஓகே ஈவென்ட் மேனேஜரும் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஃபேப்ரிகேட்டர் இருப்பாங்க, டெக்கரேட்டர் இருப்பாங்கன்னா அப்போ பிசினஸ் வந்து ரொம்ப டைல்யூட் ஆகிடும். அதாவது வர கிளைண்ட், ஏன்னா வரப்போறவங்க வந்து ஆடியன்ஸ் யாருன்னா நார்மல் ஜென்ரல் கிளைண்ட் அண்ட் அதர் பிசினஸ் பீப்புள். அப்போ அவங்க டேரக்டா ஒரு வெண்டார் அங்கே பார்த்துட்டாங்கன்னா எப்படி ஈவென்ட் மேனேஜர் பிசினஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே மே ஆஸ்கா. Yes, thanks for correcting Santosh, it's an association and actually I wanted to start union though, I don't know if I'm using the right word, maybe I may say it as union or maybe the right terminology could be association, something where we unite others. So coming back to this expo, நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து இதை மாதிரி வெண்டார்ஸ் எல்லாம் நம்ம டேரக்டாக அங்கே எக்ஸ்போல கனெக்ட் பண்ணிட்டா ஈவெண்ட் மேனேஜருக்கு பிசினஸ் போயிடாது அப்படின்னு நினைப்போம். As I always say, at the top level, it's always collaboration and contribution and never a competition. ரெண்டாவது, market is huge. நம்ம கிளைண்ட் எந்த அளவுக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்க பிசினஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளைண்ட்ஸ் அந்த எக்ஸ்போக்கு வராங்க, அவங்க வந்து லைட்டிங் பத்தி தெரிஞ்சிருக்காங்க, ஒரு லேசர் லைட் இருக்கு இல்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்கரேஷன் தெரிஞ்சிருக்காங்கன்னா எந்த கிளைண்டா இருந்தாலும் சரி, ஃபியூ கிளைண்ட்ஸ் டெஃபினட்டா வந்து டேரக்டா வெண்டர் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஹெட் ஏக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ண ஒரு கிளைண்ட்னா அவங்க ஒரு எம்சிஏ தனியா புக் பண்றது, ஒரு டெக்கரேட்டர் தனியா புக் பண்றது, ஃபேப்ரிகேட்டர் புக் பண்றதுன்னா அவங்களுக்கு அது ஒரு ஹெட் ஏக். தனித்தனியா பண்றாங்கன்னு போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அதனாலதான் இவன் மேனேஜ்மெண்ட் ஹஸ் கம் இன் டு பிளேஸ். ஸோ கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எஜுகேட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு ஒரு இவெண்ட் நீங்க நடத்துறீங்கன்னா இத்தனை விஷயம் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தேவை காண்டாக்ட் இவெண்ட் மேனேஜர் சொல்லலாம், நான் இது மாதிரி பார்த்தேன் அந்த எக்ஸ்போல எனக்கு இது மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ தட் வே திஸ் வில் பி யூனிட்டிங் தி கிளைண்ட் வெண்டாஸ் அண்ட் தி இவெண்ட் மேனேஜர்ஸ். ஸோ இதை பத்தி அதிக டீட்டெயில் தெரியும்னா ஒன்ஸ் அகேன் யூ கேன் காண்டாக்ட் மிஸ்டர் சந்தோஷ் அண்ட் மிஸ்டர் கௌதம்
அந்த டீம்ல இருக்காங்க. தே வில் பி ஏபிள் டு கைட் யூ மோர். இப்ப ஏன்னா நான் அவங்ககிட்ட பேசுற சில விஷயங்களை வச்சோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோ ஐம் ஷேரிங். தே வில் பி தி ரைட் பர்சன் வேர் இஃப் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் காண்டாக்ட் தேம். ஐ கேன் ஷேர் தேர் ஃபோன் நம்பர்ஸ் ஒன்ஸ் யூ பிங் மீ. ஸோ இந்த எக்ஸ்போல என்ன நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, யூ கெட் எ ஸ்டால், தேர் ஆர் டிஃபரெண்ட் பேக்கேஜஸ், ஐ கேன் ஷேர் இட் வித் யூ அஸ் தி ஃபிளை. ஐ ஹவ் தி ஃபிளையர்ஸ் லைக் அதனுடைய ப்ரோஷர் ஐ ஹவ் இட் ஹியர், ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் சென்னை இந்தியா எக்ஸ்போ. அண்ட் இதை பத்தி நான் ஃபர்தர் டீடைல்ஸ் இந்த பேம்பர்ல இங்க இருக்கு. அந்த ஸ்டால் ஸ்பேஸ் பத்தி இங்க இருக்கு. இதோட சாஃப்ட் காப்பி இருக்கு, ஐ கேன் ஷேர் இட் வித் யூ இஃப் யூ பிங் மீ எனி திங். இஃப் யூ ஆஸ்க் ஐ கிவ் இட். லைக் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி, மோஸ்ட் ஆஃப் டைம் வென் வி ஹவ் பீன் கிவிங் இட் ஃபார் ஃப்ரீ, ஃப்ரீ பீப்பிள் டசன்ட் வேல்யூ இட். சில நேரத்தில் நீங்க கேட்கறீங்க அப்படின்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னா, வென் யூ ஆஸ்க் தென் விச் மீன்ஸ் தட் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் சம்திங். அப்போ நான் கொடுக்குறேன் போது தட் வில் பி மோர் வேல்யூபிள். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிங் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. டெஃபினெட்லி இது எல்லாமே நான் எனக்குள்ள மட்டும் வச்சிருக்க போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு ஷேர் இட் வித் யூ ஆல். அண்ட் அதர் எம்சிஸ் ஆர் இவன் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஹவ் பீன் வாட்சிங் அக்ராஸ் இந்தியா ஆர் அப்ராட், யூ கேன் ஆல்சோ டேக் பார்ட் இன் திஸ் எக்ஸ்போ. ப்ளீஸ் காண்டாக்ட் மீ அண்ட் ஐ வில் ஷேர் ஆல் தீஸ் ஃபிளையர்ஸ் வித் யூ. அண்ட் நிதின், இஃப் யூ ஆர் வாட்சிங் நிதின் ஃப்ரம் கொல்கத்தா, யூ ஹவ் பீன் கண்டினியூஸ்லி ஃபாலோயிங் அப் வித் மீ ஆஸ்கிங் ஃபார் தி ஃபிளையர்ஸ். பார்ட் ஆஃப் திஸ் லைவ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ அண்ட் அதர் இவன் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ ஹவ் பீன் ஃபாலோயிங் அப் வித் மீ. தட்ஸ் இட் ஃபார் நவ். திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். டூ திங்ஸ் ஐ ஹவ் ஷேர்ட், ஒன் இஸ் சிஐஒஎஃப் சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட், விச் இஸ் அ 16 டேஸ் ஃபெஸ்டிவல் தட் ஸ்டார்டட் ஆன் 1st செப்டம்பர் அட் மாயாஜால் அண்ட் இஸ் கோயிங் டு பி தேர் அண்டில் 16th ஆஃப் செப்டம்பர். அண்ட் லாஸ்ட் டே வி ஆர் கோயிங் டு ஹவ் அ கிராண்ட் ஃபினாலே க்ளோசிங் செரமனி அட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். இட்ஸ் கோயிங் டு பி கிராண்ட் செரமனி. அண்ட் செகண்ட் திங் இஸ் திஸ் எக்ஸ்போ, தட் இஸ் சென்னை இந்தியா எக்ஸ்போ ஷாப் 2018, ஆர்கனைஸ்ட் பை ஐஏஎஸ்ஏ அண்ட் இன் அசோசியேஷன் வித் இஎம்ஏ. If you want to know more details about this, you can contact me. I'll put you through the right person. What are the ways you can get mileage from this expo? You can display your products. They'll be giving you stalls, whether it's closed stall or if it's a table space or whatever, based on your package. You can display your products. You can have your business cards. You can have your flyers. You can have your standees. So probably in another week or 10 days, I'll be sharing what are the ways you can get mileage from the event. What are the things you need to prepare? Just to say, give a quick summary. Definitely when you take part in an expo, you need business cards, you need flyers, you need standee or banner at least. In the moon, it's very, very mandatory. If you want to create a creative thing, you can do it. But these three are mandatory. If you want to go to an expo and stall exhibit, please don't go without a business card or a flyer. Because you will have walk-ins, thousands of walk-ins. So if you reach your cards and flyers, definitely there are more chances of getting your business. If you want to contact them, you should share your information to them. அண்ட் இஃப் பாசிபிள் கலெக்ட் த டேட்டா பேஸ். நீங்கள் அங்கே ஒரு ஃபிஷ் போல் வச்சு பிஸ்னஸ் கார்டு கலெக்ட் பண்ணுறதோ இல்லைனா அங்கே ஒரு ப்ரொமோட்டர் போட்டு ஒரு நோட் வச்சு வந்து மேனுவலாக டேட்டா என்டர் பண்ணுறதோ, தீஸ் ஆல் த வேஸ் யூ கேன் டேக் மைலேஜ் ஃப்ரம் அன் எக்ஸ்போ. இதை தாண்டி வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் டெஃபினெட்லி யூ கேன் காண்டாக்ட் யுவர் பிராண்டிங் கன்சல்டன்ட் ஆர் யுவர் கோச். தே வில் கைட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை பற்றி இந்த லைவ்ல முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் சிட் வித் மை மென்டர் டாக்டர் மகாராஜா. என்னோட வே எல்லாமே நான் சொல்லிட்டு இதெல்லாம் நான் மார்க்கெட் இந்த வழியில் வந்து நான் மைலேஜ் எடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம், தென் ஈ வில் கைட் மீ அவுட் ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். யூ வில் சே இதை இது மாதிரி ட்வீட் பண்ணலாம், இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல் கைட் மீ. சேம் வே எவ்ரி ஒன் உட் பி ஹேவிங் தர் மென்டர் ஆர் வெல்விஷர் ஆர் கோச், ப்ளீஸ் காண்டாக்ட் தெம் டு கெட் தி மேக்ஸிமம் மைலேஜ் ஆஃப் திஸ் இவெண்ட்ஸ் அண்ட் த எக்ஸ்போ. தேங்க்யூ சோ மச். திஸ் இஸ் எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவன் ப்ரொஃபஷனல்ஸ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. குட் நைட், ஸ்டே பிளேஸ்.